இங்கே ஒரு சப்பு இருக்கு, செம்மையா இருக்காது. ஸோ அதை காமிக்கலாமான்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ ஆன் பண்ணேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கண்டிப்பாக காது சாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் நாங்கள் க்ரீன் பார்க்கில் இருக்கோம். சும்மா இங்கே நம்ம உட்காந்துக்கலாம் அந்த புல்வெளியிலலாம். அப்புறம் பக்கிங்கம் பேலஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே பேலஸ் இருக்குது, அது பேலஸ் தானே? மெயினான பேலஸ் தானே. அங்கே ஏதாவது பரேட் நடக்கும், அங்கே பரேட் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இது பேக்கன் இது வாங்கியிருக்கோம், பர்கர் வாங்கியிருக்கோம். இதில் நாலு லேயர் பேக்கன்ஸ் இருக்குது, செம்ம டேஸ்டாக இருக்குது. என்ன போர்க்கா? போர்க் தானே? பேக்கன் போர்க் தான். போர்க்கு நல்லாயிருக்கு. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பக்கிங்கம் பேலஸில் இருக்கோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான பேலஸ் தான் லண்டனில். எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, நான் ஹிஸ்ட்ரி கிளாஸ்லாம் தூங்கிட்டேன் போல. இப்போ எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரியுது அது எவ்வளோ பெரிய பேலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பற்றி தெரில. நல்லா இருக்கு, ஆனால் உள்ளலாம் விட மாட்டாங்க போல. எப்பவும் முன்னாடி ஒரு பரேட் நடக்கும், அது இந்த தடவை நடக்கல கோவிட்னால நினைக்கிறேன். மேபி ஆக்சுவலாக எப்பயுமே உண்டு, ஆக்சுவலாக விசிட் உண்டு, பட் ஆனால் அது ரெஸ்ட்ரிக்டட் டைமிங் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் பரேடு டியூ டு இந்த கொரோனா சுச்சுவேஷனால் அது இல்லை. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீன் ஏரியா இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம தூரத்தில், நான் இன்னொரு வீடியோ காமிக்கிறேன், தூரத்தில் பிக் பென் தெரியும், லண்டன் ஐ தெரியும், அது வேறு ஒரு பக்கத்து அங்கே பக்கத்தில் போய் காமிக்கிறோம், அதை காமிக்கிறோம். ஸோ சீ த பிளேஸ் பார்க். நடங்கடா, ஒரு டைம் வச்சுருக்காங்க, ஒன் டைமில் தான் அந்த இது காலம் மூமெண்டே பண்ணுறாங்க. கால் வலிக்கு நான் அப்பப்போ நடந்து போவேன் போல.
சரி, இப்போ வந்துட்டு இதுதான் பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இந்த மெமோரியல், ஒரு மெமோரியல் சென்டர்ல இருக்கு. இந்த ஒரு பக்கம் பார்த்தோம்னா கனடா கேட்டு, ஸ்டேட் ஆப்போசிட் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா கேட் இருக்கு. சென்டர்ல வந்து பார்த்தோம்னா சவுத் வெஸ்ட் ஆப்ரிக்கா கேட்டு. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு கார்ட் சேஞ்சிங் அந்த பரேட் நடக்கும். இன்றைக்கி எங்களால் பார்க்க முடியல, சும்மா ரெண்டு பேர் மட்டும் இருந்தாங்க இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த நிமிஷத்துக்கு ஒரு டைம் நடந்தாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த க்ரீன் பார்க்கு போகிறோம். க்ரீன் பார்க்கில் தான் வந்தோம். நீங்கள் இந்த போக இருந்தீங்களா? நாங்கள் வந்துட்டு விக்டோரியாவில் தான் வந்தோம். ஓகே, ஆஸ்திரேலியா கேட் தான் வந்திருக்காங்க, நம்ம வந்து கனடா கேட்லேயே வந்திருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு நாங்கள் நாலு பேர் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கோம். இப்போ ஒரு டீ கடைக்கு போறோம், ஆனா அங்க டீ எல்லாம் குடிக்க முடியாது, காபி குடிக்க போறோம். அது போய் காபி கடை. சரி, காபி கடை. இது செம்ம கிரீனா இருக்கு. அதுவும் இல்லாம அங்க நிறைய எலிஃபென்ட்ஸ் கூட்ட கூட்டமா இருக்கிற மாதிரி வந்துட்டு இது ஸ்டாச்சுஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் இருக்கு, நல்லா இருக்கு. இங்க செம்ம கோல்டா இருக்கு. எனக்கு சொல்லும் போது அதான் ஞாபகம் வந்தது. கடையெல்லாம் நல்லா தான் வச்சிருக்காங்க, ஆனா வந்து This is latte. This is americano. White americano. இது நியூட்ரலா. சாக்லேட் வித் நியூட்ரலா. கேப்புச்சினோ வித் சாக்லேட் பவுடர். நைஸ். இப்போ யார் கஜராஜனை பார்க்க போறீங்களா? ஆமா. இது யாரு எல்லாம் சம்மையா இருக்கு. ஆமா, தெரியல, பக்கத்துல போய் பார்த்தா போட்டு இருப்பாங்க. ஓ, நான் ஸ்பேஸ் உள்ள நடுவில் இருக்கும், சுற்றி இது பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம காது சாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க.